எழுதிய ஒரு கவிதை ஞாபகத்தில் சுழன்றபடி இருந்தது. நண்பர்கள் யாரிடமாவது உடனே சொல்லிவிட வேண்டும், அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அலைபேசியில் விரல் எண்களை முன்தள்ள பார்த்து கொண்டிருந்தேன். நள்ளிரவு. அநேகமாக எல்லோரும் உறங்கியிருப்பார்கள். இந்த நேரத்தில் அழைப்பதும் நாகரிகமாகப்படவில்லை. ஆனாலும் மனம் அலைபாய்ந்தது. ஒரு எண்ணில் கண் குத்தி நின்றது. கடவுள் என்ற பெயரில் சேமித்து வைத்திருக்கிறேன். இது எப்படி சாத்தியம்? ஆச்சரியம் கூட அழைத்தேன். முதலில் அழகான இசையொலி, பிறகு எளிமையான குரல். கடவுளா? ஆமாம். எந்த கடவுள், யார்? எதையும் கேட்கவில்லை. மனதில் இருந்த கவிதையை நடுக்கத்தோடு கொட்டிவிட்டேன். ஒரு புன்னகை, அப்புறம் சின்ன பதில் முடித்து கொண்டான். அவர் உரையாடல் நிகழ்வை தர நன்றி சொல்ல மறுபடி அழைக்க பார்த்தேன். என் இல்லை, சேமிப்பிலும் இல்லை. எப்படி காணாமல் போனது? நான் கடவுளிடம்தான் பேசினேனா? இல்லை, பிரம்மையா. யோசனை ஆழமானது. இசைச்சரடு போன்ற அந்த குரல் மாய நதி போல் உடலெங்கும் போடியது. நீ சொல்ல வருவது மொத்தமும் கடைசி இரு வரிகளில் குவிந்திருக்கிறது. அது மட்டும் போதும். ஆஹா என அதை கேட்டு சத்தமிட்டேன். கடவுள் திருத்திய கவிதையின் கடைசி இரண்டு வரிகள், இல்லாததில் தேடு, இருப்பதை நாடு.